படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மற்றும் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன, என்ன விவரம் வழங்க நேரலையில் இருந்திருக்கிறார் செய்தியாளர் சுகன்யா, அவரோடு பேசலாம். சுகன்யா, காலையிலிருந்தே சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அங்கு பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களும் சரி, அவருடைய ஆதரவாளர்களும் சரி, திரண்டு நின்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. தற்பொழுது மாலை ஆகிவிட்டது. அவருடைய உடலை வாங்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க உடலை வாங்காம இருக்கிறது? கார்த்திகா, நேற்று இரவு இதே நேரத்தில்தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூரில் உள்ள அவர் புதிதாக கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இல்லத்தின் முன்பாக சிலரால் படுகொலை செய்யப்பட்டார். முதல்ல அவரை கிரீம்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போனாங்க. அங்கு அவர் உயிரிழந்ததை அடுத்து சென்னை அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு அவருடைய உடல் கொண்டுவரப்பட்டது. அந்த உடல் இரவு சரியாக 9 மணி அளவில் உடல் கொண்டுவரப்பட்டது. அது முதலாகவே தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உறவினர்கள் என்று ஏராளமானோர் வருகை தந்து இங்கே ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தை நிறைத்து வருகிறார்கள். அவர்களுடைய பிரதான கோரிக்கை முதல்ல வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இருந்தது. இரவு 12 மணி அளவில் 8 பேர் வரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவங்க அவங்களா வந்து சரணடைஞ்சோன்னு சொன்னாங்க. காவல்துறையினரை பொறுத்தவரை அவங்க வந்து நாங்க தான் கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இன்று காலை முதல் நேற்று இரவு முதலே திரைப்பட இயக்குநர் பாரஞ்சித் வந்து இந்த இடத்திலேதான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரேத பரிசோதனை அறைக்கு வெளியேதான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். இன்று காலை முதல் ஏராளமானோர் அரசியல் கட்சித் தலைவர்களை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், பூவை ஜெகன்மூர்த்தி, அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பாஜகவிலிருந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் இங்கு வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்னதாக தேமுதிகவிலிருந்து பிரேமலதா விஜயகாந்த் இங்கு வந்து நேரில் அஞ்சலி செலுத்தினார். அதே போல திரைப்பட இயக்குநர் மாரி செல்வராஜ் என ஏராளமானோர் இங்கு வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இவங்க வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பெரம்பூரில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியின் அலுவலகத்தில் வந்து அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்க வேண்டும், சென்னை மாநகராட்சி அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தான் இன்னைக்கு காலையில 9 மணிக்கே வந்து பிரேத பரிசோதனை நிறைவடைந்திருந்தாலும் தற்போது வரை அவங்க உறவினர்கள் சைன் பண்ணி உடலை வாங்க வேண்டும். ஆனால் நாங்க வந்து அலுவலகத்தில் உடலை அடக்கம் செய்வதற்கான அனுமதியை கொடுத்தா மட்டும்தான் நாங்க உடலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி தற்போது வரை இன்னும் உடலை வாங்க மறுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, நாளை காலை 9:30 மணி அளவில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவர் வர இருக்கிறார். மாலை 3:30 மணி வரை அங்கு இருப்பார். அஞ்சலி செலுத்திவிட்டு கிளம்புவார் என்கிற தகவல் தான் தற்போது வரை இருக்கிறது. தற்போது வரை அங்கு என்ன மாதிரியான கள நிலவரம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை சொன்னீங்க. தொடர்ந்து நீங்க விவரங்களை சேகரிங்க. மீண்டும் பேசலாம். தற்போது விவரங்களுக்கு நன்றி சுகன்யா.